வணக்கம் அன்புள்ளங்களே, யூடியூப் சேனலின் வாயிலாக உங்களோடு உரையாடுவது உங்கள் சித்த மருத்துவர் ஜோதிடர் டாக்டர் கருப்பையா பிஎஸ்எம்எஸ் டிஎஸ்ட்ரோ. இதுவரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சி போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, ரிஷபம் ராசி அன்பர்களுடைய ஆகஸ்ட் மாத பொது பலன்கள், யோக பலன்கள் எப்படின்னு பார்க்க போகிறோம். ரிஷபம் ராசி அன்பர்களுடைய ஆகஸ்ட் மாத பொது பலன்கள், யோக பலன்கள் எப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு மன நிறைவான மாதம்னே சொல்லலாம். மன நிறைவான மாதம், உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைஞ்சி உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் எல்லாமே நல்லா வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் என்பது ஜோதிட சாஸ்திரங்களில் பொதுவாக கூறப்படுகிறது. இருந்தாலும் வண்டி வாகனங்களில் மிக கவனம் தேவை, பேச்சில் நிதானம் தேவை. முன்கோபங்களை தவிர்த்து கொள்வது உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். குறிப்பாக குழந்தைகளுடைய உடல்நிலை கவனம் தேவை, வீட்டில் வயோதிகளுடைய உடல்நிலை கவனம் தேவை, தொழில் நிறுவனங்கள் நடத்துவோர் உங்களிடம் வேலை பார்க்கும், உங்கள் கீழ் வேலை பார்க்கும் பணியாளர்களிடம் அன்பாக பண்பாக நடந்து கொள்வது மிக நன்மை பெறக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக ஏற்கனவே சொன்னதைப் போல பேச்சில் நிதானம் தேவை. கூட்டுத்தொழில் செய்வோர், புதிய கூட்டுத்தொழில் ஆரம்பிக்கலாமா வேணாமா, ஏற்கனவே கூட்டுத்தொழில் வச்சுருக்கவங்க சில பிரச்சனைகள் இருந்தாலோ, இல்லை புதிய கூட்டுத்தொழில் ஆரம்பிக்கணும் விருப்பப்படுறவங்களோ, இல்லை தொழில் நிறுவனங்கள் ஏதாவது புதுசாக ஆரம்பிக்கணும் விருப்பப்படுறவங்க, உங்களுடைய சுய ஜாதகத்தை அடியே ரெண்டு அனுப்பி நீங்கள் பார்த்துக்கிறேன்னா பார்த்துக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 97 91 59 33 9 7 9 1 2 9 5 4 3 இந்த நம்பரில் நீங்கள் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை வாட்ஸ்அப் அனுப்பிட்டு, கூகுள் பே, ஃபோன்பே பண்ணிட்டு, இல்லை வெளிநாட்டுக்காரங்களும் தான் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோனில் மூலமாக கேட்டுக்கலாம். இன்னொரு நம்பர் சொல்கிறேன், அது மொபைல் நம்பர். இது ஏற்கனவே சொன்ன நம்பர் மொபைல் நம்பரும் வாட்ஸ்அப் நம்பர் தான். இப்போ இன்னொரு நம்பர் வந்து 94 421 65 6 இது ஒரு நம்பர். குறிப்பாக வந்து வீட்டில் வயோதிகளுடைய உடல்நிலை மிக மிக கவனம் தேவை. வீட்டில் வயோதிகளுடைய உங்களுடைய அப்பா அம்மா யாராவது இருந்தால், ரிஷபராசிக்காரர்களுடைய அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்களுடைய உடல்நிலை கவனம் தேவை. கணவர் மன உறவுகளில் இதனால் வரை இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும். மனைவி உங்களை புரிந்து கொள்வார். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இனி வரும். ஏற்கனவே சொன்னதை போல் ரிஷபராசி என்பவர்களுடைய, குறிப்பாக பள்ளி மாணவர்களுடைய படிப்பில் முன்பை காட்டிலும் இப்போது நன்றாகவே இருக்கும். கல்லூரி மாணவர்களுடைய படிப்பு நன்றாகவே இருக்கும். உயர்கல்வி படிப்போர், வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்ன எண்ணக்கூடியவர்கள் உங்களுடைய சுயஜாதகத்தை அனுப்பி பார்த்துக்கிட்டு ஒரு இடம் போய்க்கலாம். அதாவது வந்து இந்த காலங்களில் வந்து விரயங்களை சுபவிரயங்களாக மாற்றிக்கிறது உங்கள் நன்மை பெறக்கூடியதாக இருக்கும். விரயங்கள் வரலாம், அந்த விரயங்களை சுபவிரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்களுக்கு நன்மை பெறக்கூடியதாக இருக்கலாம். திரும்ப திரும்ப சொல்கிறது தான், பேச்சில் நிதானம் தேவை, முன்கோபங்களை தவிர்த்துக் கொள்வது உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். மேலும் மற்றொரு ஜோதிட மற்றும் சித்த மருத்துவ தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்த மருத்துவர் ஜோதிடர் டாக்டர் கருப்பையா பிஎஸ்எம்எஸ் டிஎஸ்ட்ரோ. இதுவரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போக நான் வந்து அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவராக இருக்கிறதுனால, பிஎஸ்எம்எஸ் படித்ததுனால, குறிப்பாக வந்து சிறப்பு மருத்துவராக தோல் மற்றும் மனநல மருத்துவராக இருக்கிறனால, அது சம்மந்தமாக உங்களுக்கு ஆலோசனை எதுவும் வேணும்னா இல்லை நேரில் வந்து பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்கிட்ட நேரில் வந்து பார்த்துக்கலாம். ஃபோன் மூலமாக ஆலோசனைகள் எதுவும் கேட்டுக்கிறனாலும் கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.